ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் இயற்கணிதம் பயிற்சி 3.13 முதல் கணக்கு பார்க்க போறோம். பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு 5 ரோம லெட்டர்ல இருபடி சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க வந்து மூலங்கள் கேட்கல, மூலங்களின் தன்மை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நார்மலா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு ஜீரோன்ற ஒரு இருபடி சமன்பாடுக்கு மூலங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு மூலங்களின் தன்மையை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மூலங்களின் தன்மை காட்டியின் மதிப்பு, அதாவது டெல்டான்னு சொல்லி தன்மை காட்டியே சொல்லுவாங்க, டெல்டாவின் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த இது மட்டும்தான். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, தன்மை காட்டி டெல்டாவின் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இந்த டெல்டாவின் மதிப்பு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் நம்ம வந்து டைரெக்டாக சொல்லிடலாம், மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இப்போ இதே டெல்டாவின் மதிப்பு ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மூலங்கள் மெய் மற்றும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக மூலங்களின் தன்மையை சொல்லிடலாம். அதே மாதிரி டெல்டாவின் மதிப்பு லெஸ் தென் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா மெய் மூலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக ஆன்சரை சொல்லிடலாம். ஸோ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது மூலங்களின் தன்மை மட்டும்தான். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டாவின் மதிப்பு மட்டும்தான். நம்ம இப்போ முதல் ரோம லெட்டரில் இருக்கிற கணக்கை எடுத்து எழுதிக்கிறோம். 15x² பிளஸ் 11x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, மூலங்களின் தன்மை. ஸோ மூலங்களின் தன்மை காட்டி டெல்டாவின் ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் இருந்து ஏ பி சியின் மதிப்புகளை எடுத்து எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு ஏ, ஸோ அதை ஏ ஈக்குவல் டு 15 எடுத்து எழுதிக்கிறோம். பி ஈக்குவல் டு எக்ஸின் கழு 11, சி ஈக்குவல் டு மாறிலி 2. ஸோ இந்த அனைத்து மதிப்புகளையும் டெல்டாவின் ஃபார்முலாவில் பிரதிடுறோம். 11² மைனஸ் 4 பெருக்கல் ஏ பெருக்கல் சி. ஸோ 11 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 121 சொல்லி கிடைக்கும், மைனஸ் இங்கே 15 பெருக்கல் 8, 120. ஸோ நமக்கு டெல்டாவின் மதிப்பு 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இங்கே வந்து டெல்டாவின் மதிப்பு 1 கிடச்சிருக்குது. அப்போ வந்து நமக்கு டெல்டாவின் மதிப்பு எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்குது. 1 ஜீரோவை விட அதிகமான மதிப்பாக இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக மூலங்களின் தன்மையை சொல்லிடலாம், மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு, மூலங்களின் தன்மையானது மெய்யாகவும் சமமில்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ரெண்டாவது கணக்கு, ரெண்டாவது ரோம் லெட்டரில் கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாட்டை எடுத்து எழுதியாச்சு. இதிலிருந்து நம்ம ஏபிசியின் மதிப்புகளை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரின் கழு 1, பி எக்ஸின் கழு, எக்ஸின் கழு மைனஸ் 1, சி மார்லியின் மதிப்பு மைனஸ் 1. ஸோ இப்போ டெல்டாவுக்கான ஃபார்முலாவில் பிரதிடுறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ பி ஸ்கொயர்னா மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 4 பெருக்கல் ஏயின் மதிப்பு 1, சியின் மதிப்பு மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பிளஸ் 1 மாறிடும், மைனஸ் பெருக்கல் மைனஸ் பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி மாறிடும். டெல்டா ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நமக்கு தன்மை காட்டி டெல்டாவின் மதிப்பு கிடச்சிருக்குது. இங்கே டெல்டாவின் மதிப்பானது நமக்கு கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்குது, அதாவது ஜீரோவை விட அதிகமான மதிப்பாக இருக்குது. ஸோ நம்ம மூலங்களின் தன்மையை எடுத்து எழுதிடலாம், மூலங்கள் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மூன்றாவது ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். இங்கேயும் ஒரு இருபடி சமன்பாடு, டீங்கிற மாறியில் அமைந்த இருபடி சமன்பாடு. அதில் ஏயின் மதிப்பு டி ஸ்கொயரின் கெழு ரூட் 2, பியின் மதிப்பு டீயின் கெழு மைனஸ் 3, சியின் மதிப்பு மாறிலி 3√2. ஸோ நம்ம தன்மை காட்டி டெல்டாவின் ஃபார்முலாவில் அப்படியே இந்த மதிப்புகளை பிரதிடுறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 4 பெருக்கல் ஏயின் மதிப்பு √2, சியின் மதிப்பு 3√2. ஸோ மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 9 சொல்லி மதிப்பு கிடைக்கும், மைனஸ் 4 பெருக்கல் 3 12, √2 பெருக்கல் √2 2 சொல்லி கிடைக்கும். ஸோ 9 - 24, டெல்டாவின் மதிப்பு நமக்கு -13 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. மைனஸ் மதிப்பில் இருக்குது. ஸோ டெல்டா வந்து லெஸ் தேன் ஜீரோவாக இருக்குது. ஸோ இதுக்கு டெல்டாவின் மதிப்பு லெஸ் தேன் ஜீரோவாக இருக்கும்போது மூலங்கள் எப்படி இருக்கும், மெய் மூலம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். நம்ம ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு, மெய் மூலம் இல்லை. இப்போ நம்ம 4வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம
நான்காவது கணக்கை எடுத்து எழுதியாச்சு. இந்த கணக்கானது ஒய்ங்கிற மாறியில் அமைந்த இருபடி சமன்பாடு. ஸோ நம்ம ஏபிசியின் மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயரின் கெழு 9, பியின் மதிப்பு ஒய்யின் கெழு -6√2, சியின் மதிப்பானது மாறிலி 2. ஸோ டெல்டாவின் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம். b² - 4ac. ஸோ பியின் மதிப்பானது -6√2² -4/9 × c² 2. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது -6 ஸ்கொயர் பண்ணும்போது 36 கிடைக்கும். √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 சொல்லி கிடைக்கும். √2 × √2 நமக்கு வந்து 2 மாறிடும். ஸோ மைனஸ் இங்கே 9 × 36 × 2. ஸோ 36 × 2 -36 × 2. ஸோ இதுலேருந்து இதை கழிக்கும்போது நமக்கு டெல்டாவின் மதிப்பு 0 சொல்லி கிடைக்கும். ஸோ டெல்டாவின் மதிப்பு =0 இருந்தால் நமக்கு மூலங்களானது எப்படி இருக்கும்? மூலங்கள் மெய் மற்றும் சமமாக இருக்கும். அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது டெல்டாவின் மதிப்பு >0 இருந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. டெல்டாவின் மதிப்பு 0 இருந்தால் மெய் மற்றும் சமம். டெல்டாவின் மதிப்பு >0 இருந்தால் மெய் மூலம் இல்லை. நம்ம இப்போ 5வது கணக்கை எடுத்து எழுதிக்கிட்டோம். இந்த கணக்கானது எக்ஸ் அப்படிங்கிற மாறியில் அமைந்த இருபடி சமன்பாடு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒன்று இருக்குது, எக்ஸ் டேர்ம் ஒன்று இருக்குது, மாறிலி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஏபிசியின் மதிப்புகளை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவு தான் ஏயின் மதிப்பு. ஸோ 9 a² b² பிங்கிறது எக்ஸின் கெழு. ஸோ -24 abcd. சியின் மதிப்பு மாறிலி 16 c² d² தன்மை காட்டி டெல்டாவின் சூத்திரத்தில் பிரதிட்டுலாம். b² - 4ac. ஸோ பியின் மதிப்பு -24 abcd² -4/a மதிப்பு 9 a² b² சியின் மதிப்பு 16 c² d². ஸோ இங்கே வந்து நம்ம 24 ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ நம்ம 24 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 24 ஸ்கொயர் 576. ஸோ 576 இந்த அனைத்து டேர்மையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ a² b² c² d² மைனஸ் இந்த 4 9 பெருக்கும்போது 36 கிடைக்கும். ஸோ 36 × 16 அதுவும் நமக்கு 576 சொல்லி கிடைக்குது. ஸோ 576 இது எல்லாத்தையும் பெருக்கிக்கிறோம். a² b² c² d² ஸோ நமக்கு 576 a² b² c² d² -576 a² b² c² d². ஸோ இதிலிருந்து இதை கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0 சொல்லி கிடைக்கும். ஸோ டெல்டாவின் மதிப்பு =0 இருந்தால் மூலங்களின் தன்மை வந்து நமக்கு எப்படி இருக்கும்? மூலங்கள் மெய் மற்றும் சமமாக இருக்கும். ஸோ நம்ம மூலங்களின் தன்மையை எடுத்து எழுதிக்கிறோம். மூலங்களின் தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான், b² - 4ac. இந்த b² - 4ac-இன் மதிப்பான டெல்டாவின் மதிப்பு >0 இருந்ததுன்னா மெய் மற்றும் சமம் இல்லை. மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்சரை டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். டெல்டாவின் மதிப்பு =0 இருந்தால் மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். டெல்டாவின் மதிப்பானது less than 0 இருந்தால் மெய் மூலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம்.